பூங்குடிதீவின் மலரும் நினைவுகள் டின்னர் நைட் இந்திய கலைஞர்களின் கலகலப்பான நிகழ்ச்சிகளுடன் வரும் 26/6/2023 அன்று செல்வா பலஸ் மண்டபத்தில் ஒன்று கூட தயாராகுங்கள். வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகள் விரைவில் கடன் மறுசீரமைப்பை பூர்த்தி செய்ய வேண்டும், அமெரிக்க திரை சேரி செயலாளர் வலியுறுத்தல். 1385 ரூபாவாக உயர்ந்துள்ள டொலரின் பெறுமதி, இலங்கை மக்களுக்கு பேரிடி செய்தி. முடிவுக்கு வரும் மஹிந்தவின் அரசியல் வாழ்க்கை, ராஜபக்சர்களின் நெருங்கிய சகா அதிர்ச்சி தகவல். 4000 தற்காலிக ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம், அதிக சம்பளமும் வழங்கப்படும், அமைச்சரின் விசேட அறிவிப்பு. வங்கிகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான வர்த்தமானி அறிவித்தல். சமர்த்தி கொடுப்பனவை பெறச் சென்ற பெண் மரணம். அதிகரித்த வரி அறவீட்டிற்கு எதிராக கிளிநொச்சி மக்கள் கதவடைப்பு போராட்டம். பாத யாத்திரையில் பாம்பு தீண்டியதால் குடும்பஸ்தர் மரணம். இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். பிரான்சின் தலைநகர் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க திரை சேரியின் செயலாளர் திருமதி ஜெனட் எலனுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஆர் டி அசோலேயுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்க திரை சேரி செயலாளர் திருமதி ஜெனட் ஜெலன் இலங்கையின் கடனாளிகள் தமது கடனை உரிய காலத்தில் மறுசீரமைக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்கியமை மற்றும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலின் வலுவான உள்ளூர் உரிமை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய உலகளாவிய நிதி உடன்படிக்கைக்கான மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாரிஸ் சென்றுள்ளார். அங்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. தற்போதைய மதிப்பீட்டின்படி 2048 ஆண்டளவில் டொலர் 1385 ரூபாவாக இருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ச டிசில்வா தெரிவிக்கின்றார். 2048 நாட்டின் மக்கள் தொகை 23 மில்லியனாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கரை தெரிவித்த அவர், 2048 இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி தெரிவித்ததாகவும், அவ்வாறு செய்வதற்கு வருடாந்தம் 6.5% பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு செய்யாவிட்டால் 2048 ஜனாதிபதி கூறிய இலக்கை எட்டவே முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அந்த இலக்கை அடைவதற்கு 2048 நாட்டின் தனிநபர் வருமானம் 13,205 டாலர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்புகளின்படி 2026 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 3% மட்டுமே இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களிடம் பிரபல்யமான தலைவராக இருந்தாலும் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறும் காலம் வந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்ஷ போன்றே இந்த நாட்டிற்கு சேவையாற்றிய தலைவர் வேறு யாரும் இல்லை. இருப்பினும் அவர் ஓய்வு பெறுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. மேலும் எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவிற்கும் இடையில் கருத்து வேறுபாடு இல்லை. நாட்டு மக்களின் நலனுக்காக ஐக்கிய தேசிய கட்சியுடனும் மொட்டு கட்சியுடனும் இணைந்து பயணிக்க தயார் என ரணில் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் ஆணைப்படியே தேர்தல் நடத்தப்படும். போராட்டக்காரர்கள் விரும்பும் போது அதை நடத்துவது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் விடயமாகும். வற்புறுத்தி நடத்தப்படும் தேர்தலில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்பதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் தம்மை நிராகரிக்கும் ஒரு நாள் வருவாயின் அன்று அரசியலில் இருந்து நாங்கள் விலக தயார். ஆனால் போராட்டக்காரர்களுக்கு பயந்து ஒருபோதும் அரசியலை கைவிட முடியாது என லொஹான் ரத்வத தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோணினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட்மனு மீதான தீர்ப்பை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது.
போராட்ட செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் பிரவேசித்த போது 1,70,00,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் தமக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டை ரத்து செய்யுமாறு கூறி தேசபந்து தென்னகோன் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த தீர்ப்பு இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி நிஷங்க பந்துலகர்ணாரட்னம் மற்றும் ஹே மரிக்கார் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இது தொடர்பான தீர்மானத்தினை எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. நாட்டின் பிரதான வைத்தியசாலையான காலி கராபுட்டிய போதனா வைத்தியசாலையில் சுமார் 100 மருத்துவர்களுக்கு வெற்றிடம் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகளை முன்னெடுப்பதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கராபுட்டிய போதனா மருத்துவமனைக்கு 556 மருத்துவர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் தற்போது 460 மருத்துவர்களே காணப்படுகின்றனர். மருத்துவர்களின் வெற்றிடம் காரணமாக மருத்துவமனையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் காலி கராபுட்டி போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் ஜூஎம் ரங்க கருத்து தெரிவிக்கையில் தற்போது சுமார் 100 மருத்துவர்களுக்கான வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு போதிய அளவு மருத்துவர்களை வழங்காமையே இந்த நிலைக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக தமிழர்களின் உரிமைகள் குறித்து பேசுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஊடகவியலாளர்களும் தாக்கப்படுவதும் அல்லது அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதும் நிகழ்ந்து வருவதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 3வது தடவையாக நடைபெற்றது இந்த முறை வழக்கிலே. என்னை தவிர ஏனைய வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வருகை தரவில்லை. நீதியரசர் அதனையும் ஒரு கேள்வியாக எடுத்திருந்தார். அடுத்த முறை வழக்கிற்கு அவ்வளவு பேரும் வருகை தர வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு, அதே நேரம் இந்த வழக்கை வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அடிப்படைகள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய உரிமை தொடர்பில் அவர்கள் இழந்து போன இறமையை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுடைய போராட்டம் நியாயமானது, இலங்கைக்கு கிடைத்த சுதந்திரம் என்பதும் இலங்கையுடைய சுதந்திர தினம் என்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு கரிநாள், அது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதல்ல என்பதை மக்கள் எழுச்சியாக மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தில் ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக நாங்களும் கலந்து கொண்டிருந்தோம். அதனை ஒரு குற்றமாகவே நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்திருந்தனர். அண்மை காலமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழர்களுடைய உரிமை தொடர்பிலே பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்படுவதும், ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவதும் அல்லது அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதும் அண்மைய சம்பவங்களாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் நாங்களும் தொடர்ச்சியாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்களில் நீதிமன்றங்கள் ஊடாக போலீசார் அச்சுறுத்த முனைவதையே இந்த செயல்பாடுகள் காட்டி நிற்கின்றன. பொத்துவில் உகந்த முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை சென்ற நபர் ஒருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளதாக திருக்கோவில் போலீசார் தெரிவிக்கின்றனர். உகந்த முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமத்திற்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருந்த வேளையில் குமுக்கன் வனப்பூங்கா பகுதியில் பாம்பு தீண்டலுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் குமுக்கன் பகுதியில் பாத யாத்திரிகர்களுக்கான நடமாடும் வைத்திய சேவையில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் நோயாளர் காவு வண்டியில் திருக்கோயில் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். எனினும் 45 வயதுடைய லிங்கசாமி கேதீஸ்வரன் என்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையில் ஈடுபட்டிருந்த பெண்ணொருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கரேஜ் பிரதேச சபையின் பொதுச்சந்தை வர்த்தகர்கள் இன்றைய தினம் சந்தை வளாகத்தில் உள்ள அனைத்து வியாபார நிலையங்களையும் மூடி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். மே மாதம் தொடக்கம் தங்களிடம் அதிகரித்த வரி அறவீடு மேற்கொள்வதற்கு எதிராக இவ் எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் 1,500 ரூபாய் வரி மற்றும் கழிவகற்றலுக்காக ஒவ்வொரு வியாபாரியிடமும் மாதாந்தம் பெறப்பட்டு வந்த நிலையில் மே மாதம் தொடக்கம் 7,500 ரூபாய் வரியாகவும் 600 ரூபாய் கழிவகற்றலுக்கென 8,100 ரூபாய் அறவிடுவதற்கு கரைச்சி பிரதேச சபை தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தே சந்தை வியாபாரிகள் தங்களது வியாபார நிலையங்களை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை 2021 கரைச்சி பிரதேச சபையால் விலை மதிப்பீட்டுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு அதற்கமைவாக விலை மதிப்பீடு செய்யப்பட்டே அதிகரித்த வரி அறவிடப்படுவதாக கரைச்சி பிரதேச சபையின் உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்தார். ¿Qué es lo que
ஆரம்பத்தில் நாளாந்தம் அறவீடு செய்யப்பட்டது. 20 ரூபா, பிறகு 30, பிறகு 40, அப்படி நாளாந்தமாக அறவீடு செய்யப்பட்ட வாடகை பணம் காலப்போக்கில் 1500 ரூபா, கடந்த சித்திரை மாதம் வரைக்கும் 1500 ரூபாயும், 600 ரூபா திண்ம கழிவு கொண்டு 2100 ரூபா வாணிபர்கள் செலுத்தி கொண்டு இருந்தார்கள். 5ஆம் மாதம் 18ஆம் தேதி பிரதேச சபையின் செயலாளரின் கையொப்பமிட்டு குறிப்பிட்ட கடை நிரந்தர கடைக்காரருக்கு அந்த கடிதத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. 5ஆம் வைகாசி மாதத்துக்குரிய வாடகை பணம் ₹7500, திண்மக் கழிவு 600, 8100 ரூபா கொடுக்கும்படி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது கிடைச்சவுடன் எமது வாழ்வாதார சந்தையில் உள்ள வியாபாரிகள் அனைத்தும் ஒன்று கூடி நாங்கள் இதுக்கு என்ன செய்வது என்பதை தீர்மானித்து கடந்த மாதம் 5ஆம் மாதம் 29ஆம் தேதி நாங்கள் ஆளுநர் அம்மாவிடம் சென்றோம். இந்த விடயத்தை தெரிவிப்பதற்காக சென்ற சமயம் அன்று ஆளுநர் அம்மா பிரசன்னமாக இருக்காதபடியால் பிரதம செயலாளரிடம் இந்த கடிதத்தை ஒப்படைத்து வந்தோம். 1500 ரூபா, 800 ரூபா இப்படி தான் வரி கட்டினோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு வந்து 7500 ரூபான்னு வரி போட்டால் எங்களால் வரி கட்ட இயலாது. இந்த 2000, 2500 ரூபா ஓரளவு கட்டுவோம், அதுக்கு மேலே எங்களுக்கு வரி கட்ட முடியாது. நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வந்து இவ்வளோ காலமும் இந்த சந்தையில் தொழில் செஞ்சு கொண்டு நல்ல நிலைமைக்கு இன்னும் இல்லை, கஷ்டத்தில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வரி கூட்ட கூட்ட சன மக்கள் தான் பாதிக்கும். எங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு முடிவாக ஜனாதிபதிக்கு ரணில் விக்ரமசிங்கத்துக்கு போய் சேர வேணும் எங்களோட கதை. அவர் நல்ல தீர்ப்பாக எங்களுக்கு அளிக்க வேணும். கடைசியாக காலத்துக்கு கயிறு தான் போட்டு நாங்கள் எங்களோட உயிரமாக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இன்றைக்கு என்ன ட்ரெண்டில் நாங்கள் 45 வருஷத்து தொழிலாளிகள், எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் உயிரிழப்புகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கியும் எங்களோட வர்த்தகம் தான் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்கிற அளவில் நாங்கள் அந்த தெய்வத்தோடு தான் இருந்து எங்களோட வாழ்நாளையும் எங்களோட வயிற்றையும் எங்களோட பிள்ளை குட்டிகளின் செலவுகளையும் நாங்கள் போக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதே நீங்கள் 6வது நீங்கள் எங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் அவ்வளவத்தையும் சொல்லி எங்களுக்கு இந்த வரியை குறைச்சி நாங்கள் அன்றன்றாடு சந்தோஷமாக சீவிக்கக்கூடிய வழியை எங்களுக்கு தேடி தருமாறு நாங்களே. களுத்துறை மாவட்டத்தின் ஹந்தபாங்கொட பிரதேசத்தில் அமைந்துள்ள சமூர்த்தி வங்கியில் உதவித்தொகை பெறுவதற்காக சென்ற வயோதிப பெண் ஒருவர் விபத்துக்குள்ளானதால் உயிரிழந்துள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவிக்கின்றனர். 68 வயதுடைய வயோதிப பெண் சமூர்த்தி கொடுப்பனவை பெறுவதற்காக பாதுகா பிரதேசத்திலிருந்து ஹந்தபாங்கொட நோக்கி பயணிக்கும் பேருந்தில் ஏறி பிரதான வீதியை கடக்கும் போது விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் 1990 சுவசாரியா ஆம்புலன்ஸ் மூலம் கொரோனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சுமார் 4 மணித்தியாலங்களின் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்தார். விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியான 19 வயதுடைய இளைஞனும் காயமடைந்த நிலையில் இங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இளைஞரிடம் சாரதி அனுமதி பத்திரம் இல்லை என தெரிய வந்துள்ளதோடு தந்தைக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளை ஓடிச் சென்றமை போலீஸ் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதி சிறப்பு வங்கி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை அரச நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரும் பிரதமருமான தினேஷ் குணவர்த்தன நேற்றைய தினம் வெளியிட்டார். கட்ச் பெருநாளை முன்னிட்டு இம்மாதம் 29ஆம் தேதி சிறப்பு வங்கி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மேற்கொள்ளப்பட்ட சரியான தீர்மானங்களின் காரணமாகவே அரிசி இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்பட்ட 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமித்துக் கொள்ள முடிந்துள்ளதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். திறமான நாட்டிற்கு அனைவரும் ஒரே வழிக்கு என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் தற்போது பொருள் இறக்குமதி செயற்பாடுகள் சிறந்த முறையில் இடம்பெறுகின்றன என்றும் நிறுவனங்களுக்கு அவசியமான கடன் பத்திரங்களை விநியோகிக்கும் செயற்பாடுகளும் வலுவாக முன்னெடுக்கப்படுகிறது என்றும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். மேலும் அக்டோபர் மாதம்
அளவில் பொருளாதார வளர்ச்சியை தனி பெருமாணத்திற்கு கொண்டு வருவதற்கான இயலுமை கிட்டுமென நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு நிலவும் வெற்றிடங்களுக்கு பொருத்தமானோரை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. 520 சாரதிகளுக்கும் 170 நடத்துனர்களுக்கும் வெற்றிடம் நிலவுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். ஊழியர்கள் பற்றாக்குறையினால் பஸ் சேவையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேர்முக தேர்வினூடாக சாரதிகள் நடத்துனர்களின் வெற்றிடங்களுக்கு உரியவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கூறியுள்ளார். அவர்களுக்கு ஜூலை மாத இறுதிக்குள் நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 800 சாரதிகளும் 290 நடத்துனர்களும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 400 பஸ்களில் கடந்த மார்ச் மாதம் முதல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதுவரை 160 பஸ்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து சேவையில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சிறுபான்மையினரை மதிக்காவிட்டால் இந்தியா பிளவுபடும் அபாயம் உள்ளதாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவிக்கின்றார். பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் அமெரிக்காவின் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா பிரதமர் மோடியுடன் தான் உரையாடியிருந்தால் இந்தியாவில் சிறுபான்மையினரின் உரிமைகளை தாங்கள் பாதுகாக்கவில்லை என்று கூறியிருப்பேன் என தெரிவித்தார். அத்துடன் பிரதமருடனான தனது சந்திப்பின் போது வாதத்தின் ஒரு பகுதியாக சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து இருந்திருக்கும் என கூறிய ஒபாமா இஸ்லாமிய சிறுபான்மையினரை மதிக்காவிட்டால் இந்தியா பிளவுபட அதிகம் வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பிரதமர் மோடியை சந்திக்கும் பைடன் இந்தியாவில் இஸ்லாமிய சிறுபான்மையினரின் பாதுகாப்பு குறித்து பேச வேண்டும் என்று ஒபாமா வலியுறுத்தினார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.